ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரோட எக்ஸாம் டைமில் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் அப்போ ஒவ்வொரு புக் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே மாதிரி எனக்கும் என் அக்காவுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த புக்கு அண்ட் எங்களோட சக்ஸஸோட சீக்ரெட்னு கூட சொல்லலாம் அந்த புக்கை. அதை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் என்ன என் அக்காவன்னு சொல்கிறேன், ஆனால் உங்களில் நிறைய பேருக்கு நாங்கள் வந்து எங்களை பற்றி தெரிஞ்சுக்காது. ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் நான் வந்து சொல்கிறேன். நானும் என் அக்காவும் லாஸ்டாக நடந்த குரூப் டூவில் வந்து செலக்ட் ஆகிருக்கோம். அண்ட் நான் வந்து சீனியர் இன்ஸ்பெக்டராக இருக்கேன், என்னோடய அக்கா வந்து சப் ரெஜிஸ்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இப்போ வந்து வித் நோ ஃபர்தர் டிலே இப்போ வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இந்த பேக்கில் இருக்குது தான் எங்களுடைய சீக்ரெட்டோட சக்ஸஸாக. எனக்கும் சரி என் அக்காவுக்கும் சரி ஒர்க்கான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு, அதை தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சரி, ரொம்ப உங்களை காக்க வைக்காமல் நான் ஃபஸ்ட்டு புக்கை காமிச்சிடுறேன். ஸோ அது என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரிஹண்ட் ஜென்ரல் நாலேஜ். ஸோ பார்த்தீங்கன்னா இயர் 2015 போட்டிருக்கோம். நான் வந்து 2015 பாஸ்ட் அவுட். ஸோ 2015லேருந்து நானும் என் அக்காவும் படிச்சுட்டு இருந்தோம். ஸோ இந்த புக்கு தான், அண்ட் இந்த புக்கு வந்து இந்த ஹேண்ட்பேக் ஃபுல்லாக ஏதோ இருக்க மாதிரி இருக்கே, இந்த ஒரு புக்கு தானா அப்படின்னு கேட்பீங்க. இந்த ஒரு புக்கு தான், பட் ஆனால் வேறு வேறு இயரில் வந்து இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் எக்ஸாம் அப்போ புதுசாக புக் வாங்கிடுவோம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமுமே இந்த புக் ரொம்ப அப்டேட் ஆகும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு புக்கை காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இதில் என்னென்ன க்வெஸ்சன் வந்துச்சு, எங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, இதை படிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், இதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ பார்த்துட்டீங்க, இது 2015 புக்கு. அண்ட் இதே புக்கு அடுத்த எடிஷன் பார்த்தீங்கன்னா 2016லேயும் வாங்கணும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் இந்த புக்கு அப்டேட் ஆகும். அதனால் இந்த இது ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 185 ருபீஸ் தான், 200க்குள்ளே தான் வரும். ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2017லேயும் வாங்கணும். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வருஷம் எங்களுக்கு எங்களோட சக்ஸஸ்க்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னு. ஸோ கண்டிப்பாக பேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கணும், நம்பிக்கையோட ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். 2016லேயும் எந்த எக்ஸாமோட ரிசல்ட்டும் வரல, அதனால 2017லேயும் நாங்கள் அதே புக்கை வாங்கி படிச்சுட்டு மறுபடியும் எழுதணும். அண்ட் 2018ல் எக்ஸாம் எதுவுமே நடக்கலை. ஸோ 2018ல் வந்து நாங்கள் வந்து புக் எதுவுமே வாங்கியிருக்க மாட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் புக் எப்போ வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா 2019. அண்ட் இந்த புக்கு வந்து 2019 புக் ரிலீஸ் ஆகாது, 2018லேயே அவங்க 2019 புக்கு போட்டுருவாங்க. அண்ட் இந்த புக்கை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து குரூப் டூ ப்ரிலிம்ஸ் படித்தோம். ஸோ குரூப் டூ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டூ அரௌண்ட் 2018 போட்டாங்க. ஸோ அப்போ நாங்கள் இந்த புக் தான் யூஸ் பண்ணோம். அண்ட் அந்த அட்டம்பில் தான் ரெண்டு பேர் கிளியர் பண்ணி இப்போ வந்து ஜாபில் இருக்கோம். அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வாங்கினது, இப்போ கொரோனாலாம் வர்றதுக்கு முன்னாடி இப்போ வந்து குரூப் ஒன் வந்து இப்போது ஏப்ரலில் நடக்கிறதா இருந்தது இல்லையா, அப்போ வாங்கினோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2021 இந்த புக்கை போட்டுருவாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த புக்கு போட்டுருவாங்க. ஸோ இந்த ப்ரிலிம்ஸ்க்காக வாங்கினோம். பார்த்தீங்கன்னா எதுவுமே படிக்கல, ஏன்னா எக்ஸாமே நடக்கலை, அப்படியே இருக்குது புக்கு. இனிமேல் எக்ஸாம் எப்போ நடக்கணும் தெரில, அது எப்போ நான் ஓப்பன் பண்ணுவேங்கிறதும் எனக்கு தெரில, வாங்கி வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே புக்கு தான், பட் வேறு வேறு எடிஷனில் இவ்வளோ வாங்கினோம். அண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த புக்கு. இந்த புக்கை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த புக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கே, சீக்கிரம் படிச்சிடலாமோ அப்படின்னு தோணும். ஆனால் அந்த புக்கு வந்து படிக்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் படித்து முடிக்க முடியாது. பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ்லேயே உங்களுக்கு அவ்வளோ கண்டென்ட் இருக்கும், எழுத்தெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும், கதை மாதிரி இருக்காது. ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு ஒன் வேர்ட் மாதிரி கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும், மெமரிஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப டைம் ஆகும். புக் எல்லாமே சின்ன சின்ன எழுத்தாக இருக்கும், ஒவ்வொரு இதுவுமே ஒவ்வொரு ஒன் வேர்ட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஒரு பேஜ் படிக்கிறதுக்கே உங்களுக்கு முக்கால் மணி நேரத்துக்கு குறையாமல் எடுத்துக்கும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் இந்த புக்கில் இருக்க ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்துடலாம், கண்டென்ட் வந்து எந்த மாதிரி. இதான் அந்த புக்கோட ஃபஸ்ட்டு பேஜ் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், வேர்ல்டு ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். தென் ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு ஜியாகிரஃபி, இந்தியன் ஜியாகிரஃபி, எக்காலஜி அண்ட் என்விரான்மெண்ட். இந்தியன் பாலிட்டி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம லக்ஷ்மிகாந்த் புக்கு தான் படிக்கணும். அதையே இவங்க வந்து ஒரு ஜிஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, எல்லா முக்கியமான கண்டென்ட் லக்ஷ்மிகாந்த் புக்கில் என்னென்ன இருக்கோ எல்லாமே இந்த புக்கில் கிறிஸ்பியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு முக்கியமானது எதுவுமே மிஸ் ஆகாது. அதுக்கு அடுத்தால அடுத்த பேஜில் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும் இந்த புக்கில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ புது புக்கு நான் சொன்னேன் இல்லையா, நான் படிக்கலைன்னு இன்னும் வாங்கினதோடு அப்படியே இருக்குது பாருங்கள், பேப்பர் கூட
திருப்ப வரல. இந்தியன் எக்கனாமி அண்ட் இந்த இந்தியன் எக்கனாமி போர்ஷனுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து புக்கு வாங்கிட்டே இருப்பேன். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்தியன் எக்கனாமி வந்து ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் வருது, எக்கனாமி சர்வே வருது, அப்போ இந்த புக்கு வந்து ரொம்ப அப்டேட் ஆகும். அதுதான் 2015 ஒரு புக்கு, 16 ஒரு புக்குன்னு இப்போ வரைக்கும் 5 புக்கு வாங்கி தள்ளினது காரணம் இந்த இந்தியன் எக்கனாமி தான். இது ஒவ்வொரு வாட்டியும் அப்டேட் ஆகும், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு வந்து புது எடிஷன் படித்தா வாங்கினா மட்டும்தான் அந்த இந்தியன் எக்கனாமி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழசு வச்சு நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா எக்ஸாமில் இந்தியன் எக்கனாமி ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வரும். தென் ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமானது எல்லாமே என்சிஆர்டி அண்ட் ஸ்கூல் புக் ரிலேட்டடாக கண்டென்ட் எல்லாமே இதிலே கவர் ஆயிரும். ஆல்மோஸ்ட் இதுலேருந்து இது படித்தாலே நீங்கள் ஓரளவுக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்கூல் புக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா 6th to 12th நீங்கள் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஸுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவ்வளோத்தையும் நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, அவ்வளோ புக் படிக்க டைம் இல்லை அப்படின்னா அந்த புக் வேணால் நீங்கள் படிச்சுட்டு ஒரு அட்டம் பண்ணால் ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் முடியாதுங்க சிச்சுவேஷனில். பட் நான் எப்பவுமே ஸ்கூல் புக் தான் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுவேன். இது வந்து அடிஷனாக ஸ்கூல் புக்குக்கு அப்புறம் பேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவாக நம்ம படிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் நாலேஜ், இது ஜென்ரல் நாலேஜும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ்லினியஸ் குவஸ்டின்லாம் அதுலேருந்து வரும். ஸோ இதுதான் அந்த புக்கோட கண்டென்ட். இப்போ வந்து இந்த புக்கு வந்து படிக்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, ஏன்னா ஒரு பேஜுக்கே உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். இந்த புக்கு மேலே முதல்ல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், அப்போ தான் படிக்க முடியும். எனக்கு இந்த புக்கு எப்போ நம்பிக்கை வந்துச்சுன்னா 2016 ப்ரிலிம்ஸ் ஒரு ஐ திங்க் 2017 நினைக்கிறேன், அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் கிளியர் பண்ண ஆரம்பித்தேன் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிலிமினரி லெவலில். ஸோ எனக்கு அப்போ தான் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுத்தது இந்த புக்கு. இப்போ நான் உங்களுக்கு இந்த புக்கிலேருந்து ஒரு சில க்வெஸ்சன் இதுக்கு முன்னாடி கேட்டதை வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ காமிக்கிறேன். அது பார்க்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஸோ வந்து நான் வந்து 2016 புக்லேருந்து காமிக்கிறேன். எல்லாமே ஒரே புக்கு தான், பட் இந்த புக்கு தான் நான் ரொம்ப படித்தேன், ஏன்னா எப்பவுமே மொதல் வாட்டி படிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்போம் இல்லையா, அதனால். சரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம். ஸோ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் அண்ட் இந்த புக்கில் அது எங்கே இருக்குங்கிறதை காமிக்க போகிறேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு கொஸ்டின் காமிக்கிறேன், அதை பார்த்தாலே உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறம் நீங்களே வாங்கி படிக்கலாமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க. டோக்கன் கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க பாருங்கள். அந்த புக்கில் அழகாக கொடுத்துருப்பாங்க முகமது பின் துக்ளக். அதுக்கு கீழே அவர் என்னெல்லாம் கொண்டு வந்தார், டாக்ஸேஷன் இன் டோபா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் தி கேபிட்டல், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டோக்கன் கரன்சி. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு நீங்கள் ஆப்வியஸாக இந்த புக்கு படிச்சிருந்தீங்கன்னா டோக்கன் கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணது முகமது பின் துக்ளக் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிடுவீங்க. இது வந்து இந்த புக்லேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து டோக்கன் கரன்சி வந்து முகமது பின் துக்ளக் தான் கொண்டு வந்தாருங்கிறது ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ இந்த புக்லேருந்து வரும் அந்த புக்லேருந்து வரும் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். எப்போவுமே ஸ்கூல் புக் தான். ஸ்கூல் புக் படித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்கும், அதில் நம்ம முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது இந்த புக்கு அப்படி தான் சொல்கிறேனே தவிர இந்த புக்லேருந்து க்வெஸ்சன் எடுப்பாங்க அந்த புக்லேருந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லலை. அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஜியாகிரஃபிலேருந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். அண்ட் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லேக்குன்னு கொடுத்துருக்காங்களா, கொலிரூர் லேக் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வந்து குரூப் 4 தான் கேட்டிருந்தாங்க, இருந்தாலும் இது எனக்கு ரொம்ப குழப்பிச்சு. ஏன்னா சில்கா லேக் ஒடிசான்னு படிச்சிருந்தேன், கொலிரூர் லேக் ஆந்திரப்பிரதேஷன் படிச்சிருந்தேன்னா ஆப்ஷனில் ஒடிசாவும் இருந்துச்சு ஆந்திரப்பிரதேஷ்னு இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, அக்காவும் அக்கா தப்பாக எழுதிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேத்துக்குமே இந்த கொஸ்டின் ரொம்ப குழப்பிச்சு. கொலிரூர் லேக் வந்து ஆந்திரப்பிரதேஷா ஒடிசாவான. ஸோ எக்ஸாம் டைமில் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் நடக்கும். குரூப் 4 கடைசி டைம் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் இந்த கொலிரூர் லேக்கா இந்த சில்கா லேக்லாம் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ ஜியாகிரஃபியில் ஒரு கொஸ்டின் காமிச்சிட்டேன்னா நெக்ஸ்ட் வந்து பாலிட்டியில் பார்க்கலாம். அண்ட் பாலிட்டியில் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூவில் ஒரு வாட்டி என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எத்தனாவது பாட்டுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து 4A. இதை எப்படி ஆட் பண்ணாங்கன்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வழியாக அதை ஆட் பண்ணியிருப்பாங்க. பார்ட்டுன்னு கேட்டால் 4A, ஆர்டிக்கல்னு கேட்டால் 51A. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் இது உங்களுக்கு லக்ஷ்மிகாந்த்லேயும் இருக்குது, ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. ஸோ எது படித்தாலும் சரி, பட் ஞாபகம் வச்சுட்டு எழுதணும் அவ்வளோதான். தென் எக்கனாமியில் ஒரு கொஸ்டின் பார்த்துடலாமா. ஓகே, எக்கனாமிக்ஸில் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 5-year பிளான். ஸோ ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க கர்பி ஹட்டாவோ, இது வந்து எந்த 5-year, இந்த ரெட் கலரில் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதான் கேட்டிருந்தாங்க. கர்பி ஹட்டாவோ எந்த 5-year பிளானில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வந்து 5th 5-year பிளான். ஸோ இதுவும் கொஞ்சம் குழப்பிச்சு, 5th 4th அந்த மாதிரி. ஸோ
பாருங்கள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. ஆனால் இதை படிக்கிறது கூட கஷ்டம் கிடையாது, இது அங்கே வச்சு ஞாபகம் வச்சு அதை ரீகால் பண்ணி எழுதுறப்போ தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ சைமல்டேனியஸ்லி நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் அண்ட் மார்க் டெஸ்ட்டும் எடுத்துக்கிட்டால் தான் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இல்லாமல் கிளியராக எக்ஸாமில் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சயின்ஸில் ஒரு க்வெஸ்சன் பார்த்துடலாம். பேக்கிங் சோடா அப்படிங்கிறது எதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அதுக்கு ஆன்சர் தான் இருக்குது பாருங்கள். பேக்கிங் சோடா அப்படிங்கிறது சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டு. சம்டைம்ஸ் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் ஆப்ஷனில் இருக்கும், சம்டைம்ஸ் கெமிக்கல் ஃபார்முலா மட்டும் கொடுத்துருப்பாங்க, NaHCO3. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 க்வெஸ்சன் பார்த்துட்டோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் உங்களோட ஒரு க்வெஸ்சன் ஷேர் பண்ணேன், இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்டது. ஸோ இந்த புக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதை படிங்கன்னு சொல்ல மாட்டேன், ஸ்கூல் புக்கெலாம் முடிச்சுட்டு தென் ஹிஸ்ட்ரிக்கு ஸ்பெக்ட்ரம் தென் பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு புக் இருக்குது, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதை வந்து படித்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் படித்த எல்லாம் தான் இதுலேயும் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும், ஒரு கன்சாலிடேட்டட் ப்ரிப்பரேஷனாக இருக்கும். ஸோ ஒரு ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்கும், படித்தது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில்டாக ஒரு புக்கில் நமக்கு வந்து கடைசியில் இதை நீங்கள் படிக்கணும். முதல் எடுத்தோன்னே இதை நீங்கள் படிங்கன்னு சொல்ல மாட்டேன், ஸ்கூல் புக்கில் நியூ புக் படிக்கணும், ஓல்டு புக் படிக்கணும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டிகிரி ஸ்டாண்டர்டில் ஒவ்வொரு புக் இருக்கும். அது வந்து நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவாக புக் லிஸ்ட் எது படிக்கணும்னு சொல்கிறேன். அது எல்லாத்தையும் முடித்ததுக்கு அப்புறம் கடைசியாக அந்த புக்கு படிக்கணும். அண்ட் இந்த புக்கு படிக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 10-20 மார்க்ஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கூல் புக்கில் எதை படிச்சுருந்தீங்களோ அதே தான் இதுலேயும் இருக்கும், பட் ரிப்பீட்டடாக படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாமில் மறக்காமல் இருக்கும் அதுதான். ஆனால் இந்த புக்கு படிக்கிறதுக்கு நிஜமாகவே ரொம்ப டைம் ஆகும், ஆனால் படிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எக்ஸாம் எழுதலாம் அண்ட் சக்ஸஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் போயிடலாம். சக்ஸஸ் நெடுங்கிட்டோன்னு தான் சொல்லணும் இந்த புக்கை படிச்சுட்டுனா. ஸோ இந்த புக்கை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் வாங்கி படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அவ்வளோதான் வீடியோ. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு 24 hours ரிப்ளை பண்ணுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த மாதிரி ரெகுலராக வீடியோஸ் போடுவேன். நீங்களும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.